முன்னேறி போயிட்டு இருக்கு அறிமுகமாயி வரைக்கும் அவரோட நேரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரம் மட்டும் இல்லை, அவரோட காமெடி அதை விட சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக நம்ம ஊரில் வந்து ஜூஸ் குடிக்கிற விஷயம் கம்மியானது இவர் ஜோக்கை பார்த்து தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சிங்கமுத்து அவர்கள். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க ஷோவை பாக்குறக்கா தான் இங்க மதுரையில இருந்து வந்துட்டேன். மதுரையில இருந்து வந்திருக்காரு அண்ணா நம்ம ஷோவை பாக்குறதுக்காண்டி. பாத்திருக்கேன், தெல்லமுள்ளு நிறைய பாதிச்சிருக்கேன். அந்த தெல்லமுள்ளுங்கிற பேரை காப்பாத்திக்கிட்டே வரீங்க, ஏன்னா தெல்லமுள்ளாவே இருக்கு. நல்லா பொழுதுபோகுது, நல்லா சில நேரத்துல நல்ல கருத்துக்களும் சொல்றீங்க. விளையாட்டா சொல்ற மாதிரியே வினையாவும் சொல்றீங்க, வினையா சொல்ற மாதிரி விளையாட்டாவும் சொல்றீங்க. ரெண்டுமே கலந்து பார்க்க பார்த்தா நல்லா நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நல்லா ஜனங்க மக்கள்கிட்டயும் நல்லா வரவேற்பு. பாதுகாப்பு படை வீரர்கள் யாருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க போறோம்? உண்மையிலே சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தல ஜெயிச்சா எத்தனை வருஷம் ஆட்சி செய்யலாம் அது சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உள்ளாட்சி தேர்தல கலவரம் பண்ணா 3 வருஷம் உள்ள இருக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? டேய், தலைவரோட பாதுகாப்புக்கானு நிக்கிறோம். தலைவர் எடுத்து எவனாவது வந்தா அப்படியே துப்பாக்கி எடுத்து எடுத்து அதை முருகதா செத்துட்டாரு. டேய், கத்தி எடுத்து அதையும் முருகதா செத்துட்டாரு. டேய், ஆயுதத்தை எடுத்து தம்பி, அதை ஆல்ரெடி பிரசாந்த் நடிச்சிட்டாரு. படம் பாக்குற பைத்தியங்களா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? We are black cats. தலைவர் வந்தாருனா, தலைவருக்கு எதிராக யாரை வந்தாங்கன்னா சுட்டுருவோம். தம்பி, நாங்க இருக்கும் போது யார் வருவா? தம்பி தம்பி, போட்டோடு போட்டோ போட்டோ. ஃபேன் போல இருக்கடா. அப்படியா? என்னடா பண்றீங்க நீங்க? என்ன இந்த பக்கம் இல்ல, நாங்க சீட்டு வாங்கலாம்னு வந்திருக்கோம். 5 லட்சம் ரூபா சீட்டா 10 லட்சம் ரூபா சீட்டா? எம்பி சீட்டு வாங்கலாம்னு வந்திருக்கேன்ப்பா. நானும் அதே எம்பி சீட்டு தான் வந்திருக்கேன். எந்த தொகுதி? நம்ம பி கே நகர். ஓ, பி கே நகர். ஆமா, நாங்களும் அதே தொகுதி கேட்டு தான் வந்திருக்கோம். நம்ம ரெண்டு பேர்ல யார் நிக்கிறது? தலைவர் வருவாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவரே வந்து சொல்லுவாரியா? பாக்கலாமா? பாக்கலாம். உனக்கு எனக்கான்னு பாத்துலாமா? பாத்திரலாம். யாருத்தாங்க வர மாதிரி இருக்குதுப்பா? பாரு, யாரும் வரா. தம்பி, யார் நீங்க? நம்ம கட்சிக்கு சேர வந்திருக்காரு போல இருக்கு. உங்க கட்சியிலே ஆள் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் வெளியில வெளியே சொல்ல உள்ளதுன்னு சொன்ன. அம்மா, யார் உன உள்ள விட்டா? ஃபர்ஸ்ட் யார் அதை நீ சொல்லு. ஏய், நான் பல தலைவர் பேட்டி எடுக்க போனா எல்லாரும் பிஸியா இருந்தாங்க. சும்மா இருக்கிற ஒரே தலைவர் உங்க தலைவர் தான். எங்க தலைவர் எவ்வளவு பிஸி தெரியுமா? தெரியும். காலையில அங்கிட்டு போறாரு, மதன் இங்கிட்டு போறாரு, நைட் எங்கெங்கயோ போறாரு. லூச்ச வச்சிருந்தாதான் இந்த கட்சியா வளரல, வேற ஒண்ணும் இல்ல. தலைவரை பத்தி என்ன வேணா பேச, எங்களை பத்தி எல்லாம் பேசுறாள் வச்சுக்காத. உங்க தலைவர் எப்போ வருவாரு?
தலைவர் வந்துட்டு அவர் எப்போ வருவாரு எப்படி வரானு யாருக்கும் தெரியாது. அவருக்காக இப்பதான் வந்துடுறாரு. நாங்க பிஸியா இருக்காங்க. நான் எப்போ வருவாரு தெரியாது. நான் குழப்பமா இல்ல கோமா ஸ்டேஜ்லயே வச்சுக்கிறது. காலையில இருந்து வெயிட் பண்றோம் நாங்க. இப்பதான் வந்து என்ன அவசரம்? தலைவர் வரப்போ வருவாரு. வந்தா நான் வந்திருக்கேன்னு சொல்லுப்போ. நீங்க யாரு? நீங்க யாரு? இவ்வளவு நேரம் மாடா கத்துன பத்திரிகையாளர் இது இவ்வளவு நேரம் கேட்டு நீ யாருன்னு கேக்குறேன்னா ஏண்டாடி கோமா ஸ்டேஜ்ல இருக்கீங்களா இல்ல தெளிவாதான் இருக்கிறீங்களாடா? பேர்லாம் இல்லையா? பத்திரிகையாளர் உங்க பேரு? நாளைய பத்திரிகை. நாளைய பத்திரிகை. ஐயா நான் கூட்டு வரேன்டா. ஐயா ஐயா அவனை யார் உள்ள விட்டது? அவரா உள்ள வந்து உட்காந்து கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ளவே விட்டுறக்கூடாது. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன்னா சரி, நாட்டில் எல்லாம் நல்லா இருக்கான்னு நினச்சிப்பானுங்களோ. நான் நல்லா இல்லைன்னா நாடு நல்லா இல்லை. அப்போ நான் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு நீங்கள் தான் காரணம் ஆகிடும். இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நல்லா இல்லைன்னு சொல்லட்டுமா? இல்லைண்ணா, நான் கேட்கறது பதில் சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா நாட்டில் எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துடும். நான் கேள்வி கேட்குறேன். தம்பி நீங்கள் உட்காருங்க. நீங்கள் உட்காரு. இவங்க யார்? நான் சொல்கிறேன், உட்காரு. பத்தியா உட்கார வச்ச மாதிரி பேசிட்டு வந்துடுறேன். அதாவது அரசியல் இந்த மாதிரி சாதாரணமாக கேள்வி கேட்குறாங்க. அரசியலுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயங்கள். ஒரு வணக்கம் சொல்கிறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது? எத்தனை வணக்கம் இருக்குது? எலெக்ஷனாக இருக்கும்போது நாங்கள் எப்படி வணக்கம் சொல்லணும்? ஜெயிக்கிறப்போ இப்படி வணக்கம் சொல்லணும். ஜெயிச்சதுக்கப்புறம் இப்படி வணக்கம் சொல்லணும். ஒரு வணக்கத்திலே இவ்வளோ வேலை இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க. என்ன கேட்குறேன்? இங்கே இங்கே சிக்கல் பிரச்சனை அப்படின்னா உணவு பற்றாக்குறை. இன்னைக்கு வந்து உணவுக்காக நம்ம ஃபாரின்ல தான் வர வைக்கிறோம், இம்போர்ட் பண்றோம். அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. இதுக்காக எதனா நடவடிக்கை இருக்குன்னா என்ன பண்ணலாம்? இந்த சிரிச்சு மழுப்புற வேலை இங்க வேணாம். இந்த உணவு பற்றாக்குறையை தடுக்கிறதுக்காக நான் ஒரு புது திட்டமே வச்சிருக்கேன். சொல்லு. அதுதான் சொல்லுன்றேன். இனி வாரத்தில் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லார் வீட்லேயும் இட்லி மட்டும்தான் சாப்பிடணும். இட்லியை தவிர தோசை பூரி பொங்கல் வேற ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. அதுக்கு தடை விதிக்கிறேன். தடை விதிச்சா அவங்க வீட்டில் தோசை செஞ்சாங்கன்னா பொங்கல் செஞ்சா டெய்லி வீட்டு உள்ளே போய் பார்ப்பேன். அதுதான் அதுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் அறிமுகம் போகும்போது இதனோட கூட ஒரு கூடுதல் விதி இருக்கு. இட்லி சுட்டு தினமும் அன்னன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ரெண்டு ரெண்டு இட்லி கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு அங்கே எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அந்த இட்லியை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். அப்போ நீங்களா செய்ய மாட்டீங்க? நாங்களே செஞ்சு கொடுக்கணும். அதை எடுத்து குத்து நல்ல பேர் வாங்கிப்பீங்க. ஸோ சொந்த பணத்தில் அதுவும் செய்யறது இல்லை. சரி போட்டு. அதுவும் நம்ம பணம் தானேங்க. எது எவன் வீட்டு பணம் உன் வீட்டு பணமா? நம்ம நாட்டில் இருக்கிறது தானேங்க. ஆனால் சண்டே மட்டும் இட்லி கிடையாது. முதல் வாரம் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இட்லி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பழைய சோறு தான் சாப்பிடணும். கஞ்சி. ஏன்னா கஞ்சிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அவன் அதே கஞ்சியை காய்ச்சினதும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலோ ஒவ்வொரு தூக்கத்தினு வந்து கொடுத்துருவோம். அதை நம்ம இல்லாதவங்களுக்கோ அனாதாசனத்துக்கோ கொடுப்போம். அடிஷ்னலாக நான் ஒன்று சொல்லிட்டா என்ன? எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சு எத்தனை வந்து கொடுன்ற. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ எத்தனை வா, வண்டியோடு வா, ஊத்துறோம், எல்லாரும் எத்தனும்போ. அது காலப்போக்கில் அந்த சட்டமும் கொண்டு வரும். காலப்போக்கில் என்ன, நாங்கள் செஞ்சு தான் கொடுக்க முடியும். அதை கூட எடுத்துகிட்டு வந்து நட்டணுமா? இவர்கிட்ட பண்ணணும். என்ன பண்ணும்? ஒரு சட்டத்துக்குள்ள இருக்கீங்க. ஒரு வேன் எத்தனுவா? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க வீடு வந்து அரை லிட்டர் ஊத்துவோம். அப்படி எல்லாம் ஊத்துனா எத்தனை போய் கூடு. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி கொண்டு வரும். தண்ணி ஐயா குடிச்சுக்கோ. அடுத்த கேள்வி பதில் சொல்ல திணற மாதிரி தான் இருக்கும். சிச்சி, ஏய் வேத்து போலடா. நல்லா தானே இருக்கு. வேத்து போறேன் தொடச்சி ஆடியன்ஸ் கிட்ட என்ன பத்தி டென்ஷன் ஆக நினைக்க மாட்டாங்க. நான் ஒரு பெரிய கட்சி தலைவன். ஏய் என்னப்பா வாங்கிக்கோ. இட்லி தோசை அரிசி உப்புமா இதுதான் டிஃபனா சாப்பிடுறதுனால நம்ம நாட்டில் முதல் வாரத்தில் இட்லி, அதுக்கப்புறம் அரிசி உப்புமா, அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பொங்கல். நாலுமே அரிசியில செய்யறோம். அரிசி நம்ம நாட்டில் விளையுது, நம்ம நாட்டில் விளையுது, நம்மளே வாங்கி நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் நம்ம மாநிலப்பா இந்தியா முழுக்க விளையுது. நீ தெரியாத பையன், சின்ன பையன், கத்துக்குட்டி. இங்க பத்திரிகைக்காரனா இருக்க, இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சரி, பஞ்சாப்ல என்ன விளையுது அதை பத்தி விடு. அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். பிச்சிருவேன் நான்.
பஞ்சாப்ல கோதுமை சொல்றேன் தெரியுமா? அதெல்லாம் கேக்குறீங்க, கோதுமை எங்க விளையுது, மிளகு எங்க, மிளகு எங்க விளையுது, கரும்பு எங்க விளையுது, எல்லாம் தெரியும். ரிலாக்ஸா பதில் சொல்லு பாக்கலாம். ஐயா எல்லாரும் பாக்குறாங்க, கேமரா ஆன்ல இருக்கு, அப்ப நமக்கு தெரியாதா? விடு விடு விடு. அப்போ இதனால என்ன ஆகுது, என்ன ஆகுது? கோதுமை விளையுது, கோதுமை நமக்கு வாங்குவாங்க, நம்ம நாட்டிலே அரசு வருதுல, அதனால உணவு பாதுகாப்பு நம்ம கிட்டே இருக்கும், அது வந்து பற்றாக்குறை வந்துடும். அதாவது அதாவது நீ சொல்றது அரிசி மட்டுமே விளைஞ்சா நம்ம ஊர்லயே இந்த இட்லி பூரி பொங்கல் பொங்கல் அண்டை நாட்டுல வாங்க தேவையில்ல, நம்ம கிட்டே இருக்கப்ப அதே போதுமே. அதனால என்ன விலை, என்ன யூஸ்னா விவசாயமும் நல்லா பாதுகாக்கப்படும், அவங்களுக்கும் நிறைய பணம் போயிடுச்சு. நல்ல விஷயம் நீங்க சொன்னது, உண்மையிலே ஏத்துக்க வேண்டிய விஷயம். ஆனா ஒரே ஒரு மாற்றம் மட்டும் பண்ணிக்கங்க, நீங்க சொல்லி நாங்க பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லி தொலைங்க. நீங்க சொல்லி நாங்க பண்ணோம், ஆனா நாங்க மக்கள் சொல்லி நீ பண்ண மாட்டியா? நீங்க மக்கள் சொல்லி பண்ண மாட்டீங்களா? அப்படி சொல்ல தம்பி, நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல. மக்கள் பண்ணா இவர் நம்ம சர்வாதிகாரமா, நாம சொல்ல நீங்க பண்ண கேள்வி தம்பி, மக்கள் சொல்லி நீங்க பண்ணோம் தம்பி. தம்பி அடுத்த கேள்வி கேளுங்க. ஐயா அவர் சொல்லி நம்ம இறங்கி போகணுமா? தம்பி நீ கொஞ்சம் வெளியே போறியா? வெளியே போ, வெளியே போ. வனவிலங்கு நிறைய பாதிப்பு வருது, இந்த மான கொண்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வருது. சொல்ற கேளு, அரைக்குறையா கேட்டு கேட்டு பதில் சொல்றேன், எங்களை குடிச்சவரை ஆக்கி வச்சிருக்கேன். புலி தோல், புலி பல்லு இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது எடுத்தால் வந்து மிகப்பெரிய அஃபென்ஸு இந்திய சட்டப்படி, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இதுக்கு ஏதாச்சும் மாற்று சிந்தனையோடு எதனா சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேயா மாற்று சிந்தனை, நான் சொல்கிறேயா. தம்பி நீ வெளியே கிளம்பு, வெளியே போப்போ, வெளியே போடணே. நான் வேணும் போது கூப்பிட்றேன், சொல்லு. நீங்கள் கேட்க வந்தது வனவிலங்கு, இதெல்லாம் வந்து புலி புல்லாக எடுத்தால் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு, நாங்கள் கிட்ட நிறைய திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ இருக்கிற ஒரு திட்டம் இருக்குது, சொல்லு. எப்படி நீங்கள் வீட்டில் ஆடு மாடு யானை இந்த பூனைலாம் வளர்க்குறீங்க? கோயிலில் வளர்க்குறாங்களப்பா, போடுவாங்க. தம்பி வளர்க்கறது தப்புன்னு சொல்லி உள்ள போட மாட்டாங்க, கொன்னாதான் தப்பு. இன்னைக்கு வந்து அழிஞ்சிட்டு வருது, வளர்க்கவே கூடாது சட்டம் இருக்கு இந்திய பீனல் கோட்ல, தெரியுமா? வளர்க்கவே கூடாது, அப்புறம் எப்படி அது வளரும்? பேசுறான் பேச்சு, அடுத்த கேள்வி போப்பா, அடுத்த கேள்வி போயா. சரி, போக்குவரத்து நெரிசலை ஒழிக்க என்ன பண்ணலாம்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி தான், எனக்கு தெரிஞ்சு நீ சொல்லு. இதுக்கு உண்மையிலேயே மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க போக்குவரத்து. ஆமா கரெக்ட். இன்னைக்கு ஆக்சுவலா ஷூட்டிங்க்கு வரது கூட ரொம்ப லேட் ஆனது காரணம் போக்குவரத்து தான். இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஒன்னு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண தேவையில்ல, என்னன்னு சொல்லு. நீ அதான் திட்டத்தை சொல்றாங்க, சொல்லு. காலையில 8-11 மணி வரைக்கும் டிராபிக் அதிகமாகுது. இத பத்தி நீ டிராபிக் போலீஸா? நீ சொல்றங்க போக்குவரத்து நெரிசல எப்படி தடுக்கறன்னு சொல்றேன் உங்களுக்கு. போக்குவரத்து நான் ஜாலியா திருச்சினே சொல்லுங்க தம்பி. அதாவது 10-11 ரொம்ப டிராஃபிக் அதிகமாகறதுனால நான் என்ன திட்டம் போட்டேன்னா, கரெக்டாக இது மன்னிக்கணும், 8-11. இனி 8 மணி ஆனதும் யார் யார் எங்கெங்க இருக்கலோ அப்படியே அங்கேயே நின்றுணும். காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, ஓரம் கட்டி நின்றுணும். 8-11 மணி வரைக்கும் யாரும் மூவ் பண்ணக்கூடாது, அப்போது ரோடே ஃப்ரீயாக இருக்கும், இப்போ டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். இதுதான் கம்பெனி உங்க அப்பனா இருக்கான், கேட்க மாட்டேன், டியூட்டிக்கு வரல. டைம் மாத்தி வச்சுக்க சொல்ல, அது எனக்கு தெரியவில்லாத பிரச்சனை, நான் டிராஃபிக்கை கிளியர் பண்றேன் அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு சொன்னா, இது வந்து உலகளாவிய திட்டமா இருக்கு, இன்னொரு திட்டம் கொஞ்சம் கிட்ட வாங்க. அங்கிருந்தே சொல்லு, பரவாயில்ல, மக்களுக்கு தானே சொல்ல போற. ஒரு தலைவன் கூப்பிட்ற மரியாதை கொடுக்கலாம்ல, பத்திரிக்கைனா திமிராவா இருப்பாங்க. இல்ல அது சொல்றேன், வேற யாருக்கும் சொல்லாதீங்க, நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இல்ல அனௌன்ஸ் பண்ணல, நோட் பண்ணி வச்சுங்க, அப்புறமா சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், சொல்லுங்க சொல்லுங்க. சாரி. அதாவது தம்பி, ரோடுக்குள்ள ஒரு 3 அடிக்கு தனியா ஒரு டிராக் போட சொல்ல போறேன். நம்ம தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே இருக்கிற டிராக்ல பிளாட்ஃபார்ம் கடை போட்டு நடக்க முடியாம இருக்கு, தனியா இதுல வர ரோடு எங்க எக்ஸ்டென்ஷன் இதுக்கு போட சொல்றேன். சரி போடு. அவங்களுக்கு காலில் தலையினே போறது ஒண்ணு வா, கட்டி விட்டோம்னா டிராபிக் குறையும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அது என்ன பேரு, தால காலில் தலையினே போவாங்களா? ஸ்கர்ட்டிங்கா? ஸ்கர்ட்டிங். தம்பி தம்பி தம்பி, அது அந்த திட்டம் வச்சிருக்கேன்.
தமிழ்நாட்டில் நான் அறிமுகப்படுத்தினா உலகளாவிய திட்டமாக இருக்குது, இந்த உலகளாவிய அகில உலக முல்லை பெரிய அளவாக எனக்கு என்ன கோவனை திட்டத்தை பற்றியில்ல, அதுக்காக அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு சொல்கிறேன் பற்றியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது உலகளாவிய உலகளாவிய அகில உலக திட்டம் இது. சரி, ரோடு சரியில்லையே, டாக்ஸ் வாங்குறீங்கல்ல? ஆமாம், ரோடு ஒழுங்காக போடலாம்ல? ஆமாம், டாக்ஸ் வாங்குறோம் தான். ஒரு டைம் கட்டுறீங்க, வாங்குறோம், ரோடு போகிறோம், ஒரு டைம் போடுறோம். நான் டெய்லி கட்ட சொல்கிறியா நீ? இல்லைப்பா, எல்லாம் மனசில் வச்சுருக்காங்கடா. நான் டெய்லி டோலில் பணம் கொடுக்கும்போது அவசியப்பட்டுருக்கோம். இல்லைப்பா தம்பி, என்னென்னா சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டில் இருக்க சாமானுக்கு ஓட்டை ஆகி போச்சுன்னா தார் வந்து வாங்குறது எவ்வளோ ஆகும் தெரியுமா? முடிச்சுண்டு தார் வாங்குறதுக்கு 30 ரூபா ஆகும். சரி, ஆனால் இங்கே தார் வாங்கணும், கல் வாங்கணும், ஜல்லி வாங்கணும், எம்எஸ் ஸ்டாண்டு வாங்கணும், எல்லாத்தையும் போட்டு ரோடு பண்ணி 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க. சரி, இப்போ 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகுது? 10000 ரூபா. 100 அறிவு இருக்காடா உனக்கு? 1 லட்சம் ரூபா. இப்போ 10000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ? இப்படி கணக்கு பண்ணால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் போடும் போது அவ்வளோ ஆகுது. நீ உங்கள் வீட்டை மனசில் வச்சு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லாத, ரோடை பற்றி பேசி நீ. ரோடு தான்ப்பா 2400, அப்படியே நீட்டாக போட்டுக்கம்பா. சரி, இது சதுரமாக இருக்கும் போது அது நீட்டாக போட்டுக்கோங்க. என்ன இருக்குது அப்போ அதுக்கு அவ்வளோ செலவாகுதுன்னா எவ்வளோ லட்சம் இருக்குது? நான் எங்கே வேணாலும் கடன் வாங்கிடுவேன், ஆனால் ஏன் வாங்கணும்? ஏன் சொல்லு, அதையும் நீயே சொல்லு. அதான் வாங்க மாட்டேன்டா, நான் எதுக்கு வாங்குவேன்? தனியார் பள்ளி நிறைய இருக்கு, அரசு பள்ளி குறைவா இருக்கு, இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சூப்பரான திட்டம், எல்லாம் சூப்பர் தான், நீ சொல்லு. அதுதாங்க இந்த அகில உலகிலேயே முல்லை பெரிய ஃபேமஸ் ஆகிறது. நிறைய திட்டங்கள் இருக்கு, சொல்லு. இனி நம்ம நாட்டில் தனியார் ஸ்கூலே கிடையாதுங்க. எப்படி? ஆ, இது சொன்னிய நல்ல திட்டம். நானே எப்படி அதை சொல்லுங்க, நாளைக்கு லைசன்ஸ் ரத்து பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, எல்லா தனியார் ஸ்கூலுக்கும் பேரை மாற்றி அரசு பள்ளின்னு வைக்க சொல்லுங்க. நீ என்ன வேணாலும் பேர் வச்சுட்டு போ. முருகன் அரசு பள்ளி, ரமேஷ் அரசு பள்ளி, லட்சுமி அரசு பள்ளி. ஏன்னா அரசு பள்ளி தான் வரணும், அப்போ பேர் அரசு பள்ளி ஆயிடுச்சு. யாரும் கேட்க முடியாது, நீங்கள் கேள்வி கேட்க முடியாது பாரு. சரி, அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் அதிகமாக வராங்களா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அதை கண்ட்ரோல் பண்ண இனிமேல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு 5 சப்ஜெக்ட், பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க 24 சப்ஜெக்ட். அங்கே போக மாட்டான், நீ அவன் அங்கே போக மாட்டான், இங்கே தான் வந்துடுவான். எவ்வளோ 24 சப்ஜெக்ட் யாரையா படிக்கிறது, இங்கே வந்துடுவான். ஐடியா நல்லா இருக்கு. ஒருவேளை அதையும் தாண்டி அங்கே போனான்னா என்ன படிக்க வைப்பீங்க? இதை பத்திரிகைக்காரன்றதை நிரூபிக்கிற ஒரு இடத்துல துருவி துருவி கேட்குறப்பார். இப்போ இதுக்கு திட்டம் ஒன்று ஃபாலோ பண்ணால் அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கல. அப்படியும் அவன் யோசிச்சானா, குழந்தையில எல்கேஜியில் சேரும் போதே கேட்க, தம்பி நீ டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, என்ன ஆக போறியா, கலெக்டர் ஆக போறியா அப்படின்னு கேட்டுருவோம். அதை கேட்டதும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அவன் அதில் தான் படிக்க கொடுத்து. டாக்டருக்கு படிக்க, டாக்டருக்கு படிக்க வைக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில். இன்ஜினியர் படிக்க வச்சு, இன்ஜினியர்னா இன்ஜினியர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா இன்ஜினியர் படிக்கணும். அப்போ அவனுக்கு உலக வரலாறு கணக்கு எதுவும் தெரியாது, தான் தெரியும். இந்த உலகத்தில் ஒரு கஷ்டமான விஷயம், தப்பான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தன் பல வேலை செய்கிறது தான், அதனால தான் தப்பாகுது. இப்போ இன்ஜினியர்னா இன்ஜினியர் மட்டும் எல்கேஜிலேருந்து 18 வருஷம் இன்ஜினியரே படித்தானா அவன் எவ்வளோ பக்காவை கூட்டுவான் பாருங்கள். அப்போ டாக்டர்னா 18 வருஷம் அவன் டாக்டராக படிக்கணும். இப்போ ஒன்றுத்துலேயே ஒருத்தன் ட்ராவல் பண்ணானா, ஆ தம்பி பிளாக் கார்ட்ஸ் அதிகமாக பேச புரியுதா தம்பி? இதுதான், இது எல்லாமே அரசு பள்ளியாயிரும். சரி, ரைட். மரங்கள் வெட்டி நிறைய பிரச்சனை வருது. என்ன வெட்டி? மரம் வெட்டி பெரிய பிரச்சனை வருது. அதில் பார்த்தீங்கன்னா செம்மரம்ன்றாங்க, சந்தன மரம்ன்றாங்க. அதுதான் நான் முன்னாடி ஒரு திட்டம் சொன்னேன்ல, இந்த புலிக்கு மானுக்கெலாம் சொன்னேன்ல, அதே மாதிரி அது அழிஞ்சு போகுதுன்றதுனால தான் அதுக்கு ஒன்றும் ரொம்ப சட்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு 4 சந்தன மரம் வளர்த்துங்க, என்ன வளர்த்துக்க, செம்மரம் 4 வளர்த்துக்க, எல்லாம் வளர்த்துக்க. அப்புறம் உனக்கே இருக்க போது என்ன, இப்போ நீ வெளியே போகும்போது நீ வந்து சந்தனத்தை பூச வேணாம், மரத்தில் 2 வருஷம் அப்போ வெட்ட வேணாம், தேவையில்லை. அப்போ அதுக்கு பிரச்சனை வராதுல்ல. உன் வீட்டில் 4 சந்தன கட்டை இருக்கும்போது உனக்கே தேவைப்படும் சந்தன கட்டை தம்பி. சரி, என்ன சமாளிக்க முடியல. சரி, நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஆமாம், எதிர்த்து நிறைய போராட்டங்கள். அந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு எதனா ஐடியா இருக்கா? இப்போ நிறைய தும்மனா போராட்டம், இருமனா போராட்டம், கண்ண முன்னா போராட்டம் இருக்கு. ஆனால் நான் கொடுப்பேன் போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுப்பேன். ஆனால் ஒரே ஒரு போராட்டத்துக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுப்பேன். உண்ணாவிரத போராட்டத்துக்கு மட்டும் பர்மிஷன் கொடுப்பேன். வெரி குட், சூப்பர். அதுவும் 10 நாள் தொடர்ந்து இருந்தால் தான் கொடுப்பேன். 1 நாள் 2 நாள் 10 நாள் தொடர்ந்து இருக்கும் அந்த உண்ணாவிரதம். 10 நாள் இருக்கவே மாட்டேன், அது நமக்கு தேவையில்லை.
பத்து நாள் இருப்பேன், நம்ம பத்து நாள் கண்டினியூ இருக்கணும், பத்தாம் நாள் போய் அவங்களுக்கு வா அவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். இதனால நமக்கு என்ன யூஸ்னா, நம்ம நாட்டில் நிறைய விளையிறது இல்லையா பொருள், அந்த சாப்பாடு மூலம் மீறும். பத்து நாள் இவங்க கிட்டத்தட்ட 500 பேர் சாப்பிடாம இருந்தா அப்ப மீறும், அப்ப நமக்கு சாப்பாட்டு பஞ்சமே வராது. அவன் செத்தாலும் பரவாயில்ல, அது நம்ம அது அவங்க தானேப்பா உண்ணாவிரதத்துக்கு நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அப்புறம் நமக்கு என்ன இருக்கு, அவங்க அதுக்கெல்லாம் முடிவு பண்ணி தானே வந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த பஞ்சம், இந்த சாப்பாட்டு பஞ்சத்தை டோட்டலாக தடுக்கிற ஒரு புதுமையான திட்டம் தான், சமாளிக்க முடியல. அடுத்த கேள்வி கேட்குறேன். ஒரு புதிய திட்டம்னு ஒன்று சொல்லி நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தீங்க, அதை நான் எல்லாத்துலேயும் பார்த்தேன் நியூஸில். எதை பற்றின்னு சொல்லி ஞாபகப்படுத்து, சுனாமியை பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்க, அது நீங்களா உருவாக்கி? இல்லை, நான் நிறைய திட்டங்கள் போட்டாலும் எனக்கு எதை சொன்னாலும் நான் சொன்னது எதை சொன்ன முடியல, என்ன சமாளிக்க முடியலடா உனக்கு. தம்பி ட்ரிபிள் எஸ்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் தம்பி. எது? அதாவது இந்த ட்ரிபிள் எஸ் திட்டம் என்னன்னா, சொல் சொல்லு எழுதிக்கிறேன், சுனாமி ஸ்டாப்புடி சிஸ்டம். ட்ரிபிள் எஸ் சுனாமி ஸ்டாப்புடி சிஸ்டம், இனி சுனாமியே வராது. அவன் பல கோடி ரூபாய் விட்டு சேட்டலைட் விட்டு எப்போ வருது, எத்தனை ரிட்டர்ல வருதுன்னு சொல்றான், வரவே வராது. இவர் உட்காந்த இடத்துல வரவே வராது, போ வராது. எப்படி? நான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது பயனுக்கு வந்தால், செயலுக்கு வந்தால் வரும் தலைவர். நீங்க தான் பவருக்கு வரலப்பா, யாராவது வச்சா வேடிக்கை பக்கத்தோட பவருக்கு வரல. அப்புறம் என்ன மயிற்சி யாத்திரை திட்டம்? சாரி சாரி தலைவர். என்ன மசிருக்கு நீ இருக்க? தலைப்பு செய்தி நாளைக்கு வரும், நாளைக்கு தலைப்பு செய்தியே வரும். ட்ரிபிள் எஸ் சுனாமி ஸ்டாப்டு சிஸ்டம். எப்படின்னா, இனி பீச் இங்கே பெருசாக இருக்குனே, ஆமாம், அதனால் கொஞ்சம் எடுத்து சைதாப்பேட்டில் கொஞ்சம், அப்படியே பீச் எடுத்து மதுரைக்கு கொஞ்சம், அப்படியே பீச் எடுத்து தஞ்சாவூருக்கு கொஞ்சம், இப்படி எல்லாரும் பிரித்து கொடுத்துட்டா. இப்போ அவங்களுக்கும் பீச்சில்னு ஃபீல் பண்ணுறாங்க, அங்கேருந்து இங்கே வந்து போகணுன்றாங்க, அவங்களுக்கு பீச்சுக்கு பீச்சுமா ஆகிப்போச்சு. இப்போ அலை நிறைய வருது, தடுத்துரும். அலை அதிகமாக வந்தால் தான் சுனாமி வருது. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி விட்டா சுனாமியே வராது. சுனாமி அலை அதிகமாக வருதாலும் சுனாமி வருதா? சத்தியமாக தெரியாத ஒரு தலைவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்க மாட்டேன் தம்பி, என்னை சமாளிக்க முடியல. முடியுது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு தம்பி கிளம்புங்க தம்பி. அதான் தம்பி, நானும் கிளம்புறேன். ஏன் தெரியுமா, இன்னைக்கு எந்த தலைவருமே இல்லை, போர் அடிச்சுது, யாருக்கிட்ட கேட்கலான்னு. ஒருத்தர் சொன்னாங்க தமாஷாவே பேசுவார், அவர் பேசுறது எதுவுமே விஷயமே இருக்காது, அவரை போய் பாருவாங்க. அதான் வந்தேன், உண்மையிலே விஷயம் இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் விஷயமே இருக்காது. இவர் தான் பார்த்துக்குங்க, பிளாக் கட் கேள்வி கேட்ட தலைவர், மசுறு தலைவர். வாழ்க்கை அரசியல் இதெல்லாம் சாதாரணம். சூப்பர், ஒரு ஃபன் ஃபில்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம டீம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு அமைஞ்சா நம்ம நாடெல்லாம் எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பார்த்துக்கோ. ஸோ அந்த மாதிரி தலைவர்கள்லாம் அமையக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிறோம் நல்லபடியாக. யா கண்டிப்பாக. அண்ட் அண்ணே, அந்த தலைவருடைய திட்டங்கள்லாம் கேட்டிங்க, எப்படி இருக்குது, இதெல்லாம் அமல்படுத்தலாமா இல்லை பண்ணலாம்? அதாவது எப்படியாவது மடக்கணுங்கிற ஒரு பத்திரிக்கைக்காரன், எப்படியாவது சமாளிக்கணுங்கிற ஒரு அரசியல்வாதிக்கு நடந்த சம்பாஷணம். ஆமாம், அவர் செயல்படுத்துகிற மாதிரியே பேசுவார், இவர் கேள்வி கேட்குற மாதிரியே கேட்பார், ரெண்டு பேருக்குமே எதுவும் தெரியாதுங்கிறத கரெக்டாக ஃபுல்லாக போயிட்டு கரெக்ட். அப்போ பார்க்குற நம்ம தான் முட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு. ஆமாம், அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி சமாளிப்பாங்க செயல்படுத்துகிற திட்டங்களை கூட, குற்றம் வந்துடாமல் நாம் இருக்கிற பதவிக்கு சிக்கல் வந்துடாமல் எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு வந்த மாதிரியே பேசுகிறாரு, அது நல்லா இருக்கு. இவர் விடக்கூடாதவரை எப்படியாவது மடக்கிறணுங்கிற ஒரு பத்திரிக்கைக்காரர். இது ரெண்டு பேருக்கும் நடந்த சம்பாஷணை நல்லா இருந்துச்சு, உண்மை நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சூப்பர். தில்லுமுல்ல காமெடி மட்டும் கிடையாது, நாங்கள் கருத்தும் சொல்லுவோம். ஸோ இன்னும் நிறைய தில்லுமுல்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டார்ட் அப் பை டேக் இட் ஃப்ரம் விஜய் விஷால் அண்ட் குரேஷி. இது தில்லுமுல்ல.